வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீ தோட்டம் பதிவு கிடையாதுங்க நேற்று நைட்டு தான் வந்து அவதார் மூவி ஃபேமிலியோடு போயிட்டு வந்தேன் என் தங்கச்சி குழந்தை என் பசங்கள்லாம் கூட்டு போயிட்டு வந்தேன் அந்த படம் எப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போது அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் ரிலீஸ் ஆகிக்குது பதிமூணு வருஷம் காத்திருப்பு அந்த படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்ததெல்லாம் தூங்கிட்டேன் ப்ரோ ரொம்ப முக்கியம் போகுது நல்லாவே இல்லை என்னங்க இது இப்படி எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டு இப்படி செகண்ட் பார்ட்டு அப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் போய் உக்காந்து பாருங்களேன் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒருத்தா சூப்பராக இருக்குங்க படம் என்ன ஃபஸ்ட்டு பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது அதில் ஆரம்பத்துலேருந்தே அவங்க நம்ம பூமியிலேருந்து அந்த பேண்டோரம் அந்த கிரகத்துக்கு போவாங்க அங்கே அடித்தடி சண்டை அப்படின்னு செம்ம சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் பார்ட்டு ரொம்ப விறுவிறுப்பாக போவோம் ஆனால் அந்த செகண்ட் பார்ட்டில் எப்படின்னா மறுபடியும் அதே இல்லைன்னாங்க ஜேம்ஸ் கேமரன் என்ன நினச்சாருன்னு தெரில மறுபடியும் அதே வில்லனே அப்போ லாஸ்ட்டு போன பாட்டில் வந்து ஃபஸ்ட் பாட்டில் வந்து அந்த ஹீரோயினே அந்த வில்லனை போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க செத்துட்டு இருப்பார் அவனை போய் குளோன் முறையில் வேற ஒரு ரெடி பண்ணி அவனுடைய நினைவுகள் எல்லாமே அந்த செத்துப்போன ஹீரோ அந்த அவன் அந்த சாரி செத்து போன வில்லன் இல்லையா அவனுடைய நினைவுகள் எல்லாமே ஒரு சிப்பு மாதிரி இந்த குளோனுக்கு வச்சு அப்படியே அந்த இப்போ அந்த பழி வாங்குகிற குணத்தை வச்சு இந்த குளோனை ரெடி ஆகி அந்த வில்லனை வந்து மறுபடியும் இந்த பாட்டில் கொண்டு வந்திருக்காரு ஒரு புதுமையான முயற்சி இதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பாட்டு வரலாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆறு பாட்டிலேயுமே அவர் தான் வில்லனாக இறக்க போகிறாரு தெரிஞ்சு அது என்னென்னா கதைக்களம் வந்து முதல்ல அப்படியே ஒரு அப்படியே ஒரு ஸ்லோவாக ஆரம்பிக்கும் தன்னுடைய குடும்பம் இந்த கதையில் முக்கியமாகவே சென்டிமெண்ட் தாங்க நிறைய ஏன்னா நடு நடுவில் சண்டைகள் வரும் கொஞ்சம் இப்போ ஸ்க்ரீன் பிளே ஆக்ஷனு அந்த விஎஃப்எக்ஸு தியேட்டரில் போய் பார்த்தா அந்த டியில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க அந்த அம்பு சொல்கிறது அந்த இதெல்லாமே வேற லெவல் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க என்ன ஃபஸ்ட் பாட்டில் ஃபுல்லாக வந்து காட்டில் சண்டை போடுறது அப்படி அந்த இதுவே காமிச்சிருப்பாங்க ஆனால் இந்த பாட்டில் வந்து முழுக்க முழுக்க தண்ணியை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க தண்ணியில் என்னென்ன இருக்குது தன் இந்த தண்ணியில் வாழ்கிறதுக்குன்னே ஒரு அவதார் இனம் தனியாக இருக்காங்க அவங்க கூட போய் தான் ஃபேமிலியை அங்கே தஞ்சை மடையை வச்சு அங்கே தான் கதையோட மெயின் கிழமை போயிட்டு முழுக்க முழுக்க தண்ணி இதுக்குன்னே ஜேம்ஸ் கேமரன் வந்து தனியாக கேமராலாம் ரெடி பண்ணி ஒரு பெரிய இது பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் மினிஸ் மிஸ்ட்ரி யூடியூப்பில் சேனலில் பார்த்தேன் அந்த அவதார் படம் எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்ட்டு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க இதுக்குன்னு ஒரு தண்ணி செட்டப்லாம் ரெடி பண்ணி முழுக்க முழுக்க தண்ணியிலே இருக்கிற மாதிரி வீடியோலாம் எடுக்கணுன்றதுக்காக கேமராலாம் ரெடி பண்ணி நிறைய பிரம்மாண்டமாக எடுத்துருக்காங்க நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிய வரும் சூப்பராக இருக்குங்க படம் உண்மையிலேயே அதாவது அப்படியே போகுங்க ரொம்ப நீங்கள் முதல் பாட்டை பா பார்த்துட்டு ரெண்டாவது பாட்டிலேயும் அப்படியே ஆக்ஷன் இருக்கிற மாதிரி நினச்சி போகாதீங்க ஆனால் அது வேற இது வேறு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை இந்த ஜேம்ஸ் கேமரன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆன அவத்தாரில் கொடுத்துருக்காருங்க உண்மையிலே நல்லாயிருக்கு ஆனால் இதில் ஹீரோ ஹீரோ இனி வில்லன் இவங்கள விட ஒரு மெயின் ஒரு ஒருத்தர் வராரு திமிங்கலம் அதை நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப அந்த திமிங்கலம் வரும்போதெல்லாம் செம கிளாப்புங்க தேட்டர் ஃபுல்லாக ஏந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் ஹீரோ மாதிரி நடிச்சிருக்கேன் அந்த திமிங்கலம் அந்த படத்தில் எப்பயுமே வந்து ரிவ்யூ பார்த்து ஒரு படத்துக்கு போகாதீங்க உங்கள் திருப்திக்கு படத்துக்கு போங்க நான் ஃபேமிலியோடு போனேன் சூப்பராக இருக்குது படம் உண்மையிலே ஆரம்பலேருந்து முடிவு வரைக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க கொஞ்சம் சென்டிமெண்ட்டு கொஞ்சம் சண்டைகள் அப்படி கலந்த மாதிரி போயிட்டுருக்கு நல்லாயிருக்கு ஒருத்தான படம் தான் என்னென்னா நம்ம வந்து இந்த படம் இப்போ இந்த ஹாலிவுட் படம்லாம் முக்கியமாக வந்து பயங்கர இந்த விஎஃப் விஎஃப்எக்ஸ் இந்த நேச்சுரல் எல்லாமே கிளியராக இருக்கின்றதுக்காக பல ஆயிரம் கொட்டி எடுக்கிறாங்க ஒரு ஒரு படத்துக்கு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடின்றாங்க அதுக்கு எத்தனை சைபர் வரன்னே நம்மளுக்கு தெரியாது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக எடுக்கிற படத்தை நம்ம சிம்பிளாக போய் பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது எப்படிங்க இருக்கு நல்லா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும் அதுக்குன்னு ரொம்ப ஓவராகவும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது ரிவியூ பண்ணுறது எல்லாமே தூங்கிட்டால் இது பண்ணுறேன் இது பண்ணுறேன் நல்லா எல்லாம் மொக்கையா போகுது அப்படின்ற இந்த ரிவியூ சொல்கிறவங்க அப்படிலாம் அதனால் சொல்லிட்டு இருப்பாங்க பாகுபலி படத்தை அது பொன்னியின் செல்வ படத்தை எடுத்துகிட்டு போய் பாகுபலி படத்தை கூட கம்பேர் பண்ணி நல்லா வெளில நல்லா எங்கள் பொன்னியின் செல்வன் அது ஒரு மிகப்பெரிய நாவல் அதை எடுத்ததுக்கே மணிரத்னன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் கொடுக்கணும் சூப்பரானது படம் பாகுபலி அது வேறங்க அது ஒரு ஃபுல்லாக போர்க்கலம் அது இதுலேயும் போர்க்கலம் இருந்தது அப்படி இப்படி இருக்கும்போது அதை நம்ம மாற்றி பேசக்கூடாது நம்மளுடைய திருப்திக்கு நம்ம என்றைக்குமே படத்தை பார்க்கணும் என்னோட திருப்திக்கு இந்த அவதார் படம் பதிமூணு வருஷம் காத்திருப்புக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இதுதான் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ல இது லேக் இருக்கும் படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்ட் வந்து போகும் பட் ஆனால் அது அந்த அளவுக்கு தெரியலைங்க சரிங்களா ஆனால் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் மற்றபடி ஓகே தாங்க படம் ஒருத்தான படம் ஃபேமிலியோட போய் பாருங்கள் சூப்பராக இருக்குது போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமாண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்